அனைவருக்கும் வணக்கம். இது வீக் நோட்ஸ், தகவலும் தகவல் சார்ந்த இடமும். முகலாய பேரரசு பற்றிய நமது முந்தைய பதிவில் பாபர், ஹுமாயூன் மற்றும் ஷெர்ஷாவோட ஆட்சி முறை நிர்வாகம் பற்றி ஒரு வினா வடிவில் நாம் பார்த்தோம். இன்றைய பதிவில் ஹுமாயூன் 1540 ஆண்டு கன்னௌசி போரில் தோற்கடிக்கப்பட்ட பின் நாடிழந்த நிலையில் சுற்றித் தெரிவார். அந்த 15 ஆண்டுகளில் என்ன நடந்துச்சு, அக்பர் எப்படி பறந்தார், அந்த தகவல்களில் இருந்து இன்றைய பதிவை நாம் பார்க்கலாம். முந்தைய பதிவை காணாத நண்பர்களுக்காக அதற்கான லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் டெலகிராம் சேனலில் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக அதற்கான லிங்கும் கமெண்டில் பின் செய்யப்பட்டிருக்கு. வாங்க இந்த பதிவில் அக்பர் பற்றின தகவல்களை நாம் பார்க்கலாம். ஷெர்ஷா தோற்று போன ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பிச்சு ஓடிடுறாரு. போகிற வழியில் ஹமிதா பானு பேகம் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிப்பாங்க. 1542 ஆண்டு அமரக்கோட்டையில் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அவர் தான் அக்பர். 1555 ஆப்கான்களெல்லாம் தோற்கடித்து முகலாய பேரரசன் மீண்டும் ஆரம்பிப்பவர். 1556 நூலக படிப்பீட்டிலிருந்து தவறி விழுந்து ஹுமாயூன் இறந்துருவாங்க. இவரோட வாழ்க்கை வந்து முழுவதும் தவறி விழுந்த வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு ஸ்டான்லி லேன்போ அவரோட கருத்தை வரலாற்றில் பதிவு செஞ்சுருக்காங்க. தவறி விழுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமானால் அதை தவற விடாதவர் இந்த ஹுமாயூன். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தார். அவருக்கு பிறந்த அக்பர், அவரோட ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு, அவரோட போர்கள் படையெடுப்புகள் என்ன, சீர்திருத்தங்கள் என்ன, அவரோட மத நம்பிக்கை எவ்வாறு இருந்தது, அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்பரோட ஆட்சி காலம் வந்து 1556 முதல் 1605. அதாவது அக்பர் வந்து தன்னுடைய 14 வயதில் அரியணையேறியிருப்பார். பாபர் தனது 11 அல்லது 12 வயதில் அரியணையேறியிருப்பார். இவர் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா நவம்பர் 23 1542 பிறந்திருப்பார். அமரக்கோட்டையில் பிறந்திருப்பார். இவர் 14 வயசில் அரியணைக்கு ஏறினதுனால இவருக்கு பாதுகாவலராக இருக்கிறவர் தான் பைராம் கான். அக்பரோட ஆசிரியராக இருந்தவர் யாருன்னா ஷேக் முபாரக் ஷா. இதில் அக்பர் வந்து வளர்ந்து வரும்போது ஒரு சமய சகிப்புத்தன்மை கொண்டவராக வளருவார். ஏன் அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக அவங்க அப்பா வந்து சன்னி முஸ்லீமாக இருப்பார். அதாச்சு ஹுமாயூன் சன்னி முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவராக இருப்பார். அவனோட தாய் ஷியா முஸ்லீமை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய பாதுகாவலர், அவருடைய ஆசிரியர் எல்லாருமே ஷியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரே குடும்பத்தில் ரெண்டு வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே முஸ்லீமாக இருந்தாலும் இவரும் ஆரம்பத்தில் வைதிக முஸ்லீமாக தான் இருப்பார். அதுபோக சூபி துறவிகளோட இவர் நிறைய பழக்கம் வச்சுக்கிட்டதுனால இவரோட வளர்ந்து வரும் அந்த பருவத்திலேயே சமய சகிப்புத்தன்மை இவருக்கு இயல்பாகவே அவருக்கு வந்துச்சு. இவருடைய ஆசிரியரான ஷேக் முபாரக் ஷாவோட புதல்வர்கள் யாருன்னா அபுல் பைசி, அபுல் பாசர். ஷெர்ஷாவின் வழிவந்த ஆப்கானிய அரசன் அடில் ஷாவின் இந்து படைத்தளபதி யாருன்னா ஹெமு. இந்த ஹெமு தான் அடில் ஷாவுள்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அனுமதி வாங்கி முகலாயர்கள் மீது நான் படையெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அனுமதி கொடுத்தவர் தான் அந்த அடில் ஷா. அப்படி ஹெமு முதல்ல கைப்பற்றிய பகுதி எது அப்படின்னா குவாலியர். அடுத்துதான் அக்பர் அக்பரோட போரிடத்துக்காக வருவார். இதுதான் 2 பானிபட் போர். இந்த பானிபட் போரில் அவரோட வயசு சின்னதாக இருந்ததுனால மிக குறைந்த வயது இருந்ததுனால பைரம் கான் அவருக்கு பதிலாக போர் புரிவாங்க. இந்த போர் நடைபெற்ற ஆண்டு 1556. யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா ஹெமுவுக்கும் அக்பருக்கும். ஆனால் போர் பண்ணது படைத்தளபதியான பைரம் கான். பைரம் கான் ஆட்சியில் இருந்து முதல் 4 காலத்தில் குவாலியர், அஜ்மீர் உட்பட காபூலிலிருந்து ஜான்பூர் வரை தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்தியிருப்பார். அதனால் தனக்கு இணையாக
இருக்கிறவங்க யாரையும் அவர் மதிக்க மாட்டாங்க. எல்லாரையுமே ஒரு அதிகார துணியோடு நடத்துறது கண்ட அக்பர் அவரை பதவியிலிருந்து நீக்கினார். கடைசியில் அவர்கிட்ட தாங்கள் மெக்காவுக்கு செல்லுமாறு பணித்தார். மெக்காவுக்கு செல்லும் வழியில் ஒரு ஆப்கானியரால் அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட இடம்தான் குஜராத். பைரம்கான் எந்த இடத்தில் கொல்லப்பட்டார் அப்படின்னா குஜராத்தில் கொல்லப்பட்டிருப்பார். பைரம்கானோட குடும்பத்தை அக்பர் டெல்லிக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. பைரம்கானோட மகன் யாருன்னா அப்துல் ரஹீம். இவர் வந்து அக்பரோட அவையில் அறிவுக்கூர்மை மிக்க மேதையான கான் இ கானான் அப்படிங்கிற ஒரு பட்டத்துடன் விளைந்தார். யார்? பைரம்கானின் மகனான அப்துல் ரஹீம். சமய சகிப்புத்தன்மை கொண்டவராக இருந்த இவர் ஜிசியா புனித பயணவரி இது ரெண்டையுமே ரத்து பண்ணியிருப்பார். ரத்து செய்த ஆண்டு வந்து 1562. இதை எப்போ ரத்து பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர் வந்து ஹர்காபாயை திருமணம் செஞ்சுருப்பாங்க. ஹர்காபாய் யாருன்னா ஆம்பர் நாட்டு அரசரோட பொண்ணு தான் இந்த ஹர்காபாய். பின்னால் இவங்க ஜோதா அக்பர்னு அழைக்கப்படுறாங்க. ராஜபுத்திர இளவரசிகளை இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்து திருமணம் ஆதரித்த இவர் இந்துக்களை உயர்ந்த பதவிகளை அமர்த்தினாங்க. குறிப்பாக ராஜபுத்திரர்களை இவரோட பதவியில் உயர்ந்த இடத்துல வச்சுருந்தாங்க. படை தளபதியாக ராஜா மான்சிங்கிறவரும் வருவாய்த்துறை அமைச்சராக ராஜதோடரமாகவும் இருந்திருப்பாங்க. அந்த தகவல்கள்லாம் பின்னால் வரக்கூடிய வினாக்களில் பார்க்கலாம். 1562 மாலவத்தை பாஜ் பகதூர்ட்டேந்து கைப்பற்றியிருப்பாங்க. கடைசியில் அந்த பாஜ் பகதூரை ஒரு மண் சப்தாராக ஆக்கியிருப்பாங்க. மண் சப்தார்னா என்ன பார்க்கலாம். மண் சப் அப்படிங்கிறது வந்து ஒரு தகுதி அல்லது தரம். அவங்க அது வந்து ரெண்டு வகைப்படும், ஜாட் சவார். ஜாட்டுங்கிறவங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான இராணுவ வீரர்கள் வச்சுருக்கணும். சவாரிங்கிறது குறிப்பிட்ட அளவிலான குதிரைகளின் எண்ணிக்கையை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். போர்க்காலத்தில் இந்த ஜாட் பிரிவினரும் சவார் பிரிவினரும் அரசரோடு இணைஞ்சு போர் புரியத்துக்கு உதவணும். இவந்த மன்சப்தார்களுக்கு ஊதியம் வந்து எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா பணமாக தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த பணம் டைரெக்டாக கொடுக்காமல் ஜாகிருங் அப்படிங்கிற பதவி கொடுத்து நிலங்களாக கொடுத்துருவாங்க. நிலங்களிலிருந்து வரி வசூல் செய்து கொள்ளும் உரிமை வந்து அந்த மன்சப்தார்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னும் தகவல்கள் வந்து மன்சப்தரி பற்றி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் தகவல்களை சொல்கிறேன். இப்போ படையெடுப்புகளாக அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தொடர்ச்சியாக வரும். 1562 மாலவம் பாஜ் பகதூர்ட்டேந்து கைப்பற்றிருப்பாங்க. 64 கோண்டுவானாங்கிற பகுதியை கைப்பற்றிருப்பாங்க. இந்த கோண்டுவானா பகுதி இந்தியாவின் மையப்பகுதியில் தான் இருந்திருக்கும். இதை ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தவங்க வந்து ராணி துர்காவதி. இந்த ராணி துர்காவதியும் அவருடைய மகனான வீர் நாராயணனையும் தோற்கடிக்க மூர்க்கமான போர் பண்ணியிருப்பார் இந்த அக்பர். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதை கோண்டுவானாவை கைப்பற்றிருப்பாங்க. அதுக்கடுத்து சித்தூர் அரசரான உதய்சிங், ராணா உதய்சிங். இவர் வந்து இந்த சித்தூர் கோட்டையை எப்போ கைப்பற்றிருப்பார் அப்படின்னா 6 கால முற்றுகைக்கு பின்னால் தான் அந்த சித்தூரை கைப்பற்றிருப்பாங்க. அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தோற்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ராணா உதய்சிங் குன்றுகளில் போய் ஒளிஞ்சிக்கிடுவார். ஆனால் அவருடைய படைத்தலைவர்களான ஜெய்மால் பட்டா அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் மிகவும் வீரத்துடன் துணிஞ்சு போரை முன்னின்று நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அரசரே பின்வாங்கும்போது படைத்தலைவர்கள் ரெண்டு பேரும் முன்னின்று போரை நடத்துகிறதை கண்ட அக்பர் அவங்களோட வீரத்தை சிறப்பிக்கும் வகையில் அவங்களின் நினைவாக ஆக்ரா கோட்டையின் பிரதான வாயிலில் ஜெய்மால் பட்டா அவர்களின் சிலைகளை நிறுவினார். மேவார் அரசனான ராணா உதய்சிங்கை தோற்கடித்து சித்தூர் எப்போ கைப்பற்றப்பட்டது அப்படின்னா 1568. 62 மாலவம் பாஜ் பகதூர், 64 கோண்டுவானா, துர்காவதி வீர்நாராயணன், 68 ராணா உதய்சிங். இந்த ராணா வம்சத்தினருந்து நமக்கு இனிமேல் வரிசையாக வருவாங்க. அடுத்ததாங்க அக்பர் போர் புரியக்கூடியது வந்து இந்த ராணா உதய்சிங்கோட பையனான பிரதாப் சிங் தான். அது வந்து எப்போ நடந்துச்சுங்கிறத அடுத்தடுத்த கேள்விகளை பார்க்கலாம். இப்போ சித்தூரை கைப்பற்றினாங்க, அதுக்கு அடுத்த வருஷமே ராந்தம்பூர் கைப்பற்றிடுவாங்க. 1569
சில ரஜபுத்திர அரசுகள் வந்து அக்பர்கிட்ட ஆட்டோமேட்டிக்காகவே சரணடைஞ்சிடுவாங்க. குறிப்பாக பீகானீர், கலிஞ்சர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் அப்படிங்கிற பகுதிகளெலாம் அக்பர்கிட்ட சரணடைஞ்சிடுவாங்க. இதுலேயும் சில ரஜபுத்திர இளவரசிகளை அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஜோத்பூர் இளவரசியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி சில இளவரசிகளை அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். செல்வ செழிப்பு மிக்க கடல்சார் வணிகத்திற்கு புகழ்பெற்ற நகரமாகவும் தக்காணத்தை கைப்பற்றுவதற்கான ஏவுதளமாகவும் இருந்த பகுதி எதுனா குஜராத் தான். அந்த குஜராத்தை அக்பர் யாரிடமிருந்து கைப்பற்றினார் அப்படின்னா முசாபர் ஷாட்டேந்து கைப்பற்றிருப்பார். முசாபர் ஷாட்டேந்து 1573 கைப்பற்றிருப்பார். இவ்வளவு கடல்சார் வணிகத்திற்கும் தக்காணத்தை கைப்பற்றுவதற்கான ஏவுதளமாகவும் இருந்த அந்த குஜராத்தை கைப்பற்றின சந்தோஷத்தை, அந்த வெற்றியை கொண்டாடும் நினைவாக கட்டப்பட்டதுதான் பதேபூர் சிக்ரி. முகல்கள், அதாவது முகலாயர்கள் வந்து தங்களோட முகலாய வம்சத்தை ஆக்ராவை தலைநகராக கொண்டு தான் தொடங்கியிருப்பாங்க. அக்பர் உருவாக்கிய புதிய தலைநகர் தான் அந்த பதேபூர் சிக்ரி. பதேபூர் சிக்ரியில் இபாதத் கானா அப்படிங்கிற வழிபாட்டு கூடத்தை அக்பர் எந்த ஆண்டு அமைத்தார் அப்படின்னா 1573 குஜராத்தை கைப்பற்றுறாரு முசாபர் ஷாட்டேந்து. 75 பதேபூர் சிக்ரியில் இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு தொழுகையில் அல்லது வழிபாட்டு கூடத்தை அமைச்சார். அடுத்த 4 தவறுபட ஆணையை வெளியிட்டிருப்பார். அதாவது சமய அதிகாரத்தை வெளியிடுவதற்கான ஆணை தான் அந்த தவறுபட ஆணை. அது 1579 வெளியிட்டிருப்பார். முன்ன பார்த்தோம்ல, சித்தூர் அரசரான ராணா உதய் சிங், அவருடைய மகனான பிரதாப் சிங், இவங்க ரெண்டு பேருக்கும் நடையே நடைபெற்ற போர் தான் ஹல்டிகட் போர். ஹல்டிகட் போர் வந்து எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1576 நடைபெற்றது. இந்த போர் நடைபெற்று இருக்கும்போது ராணா பிரதாப் சிங்கும் தூக்கிற நிலைமைக்கு ஓடி போவார். அவர் ஒரு குதிரை வச்சுருப்பார். அந்த குதிரை பேர் வந்து சேத்தக். சேத்தக்குங்கிற குதிரையில் தப்பிச்சு போய் காட்டுக்குள்ளே இருந்து மறைமுகமாக போர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போ வரைக்கும் போர் பண்ணுவார் அப்படின்னா 1597 அவர் இறக்குற வரைக்கும் அவர் போர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அக்பருக்கு கீழே பணிஞ்சு போன நிறைய ரஜபுத்திர அரசுகளை பார்த்தோம்ல, பின்னால் நம்ம ஒரு 2 அரசுகள் மட்டும் முகலாய அரசுக்கு கீழ்ப்பணிய மறுத்து இருந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும், சாகர வரைக்கும் கூட முகலாய அரசுக்கு பணியாமல் இருந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து நம்ம இப்போ பார்த்த சித்தூர் அரசரான ராணா பிரதாப் சிங், இன்னொருத்தர் யாருங்கிறத பின்னால் பார்க்கலாம். அக்பர் காலத்தில் பீகார், வங்காளம் ஆகிய பகுதிகளை ஆண்டு வந்த மன்னன் யாருன்னா தாவூத்கான். இந்த தாவூத்கானின் பகுதிகள் 1576 முகலாய பேரரசோடு இணைக்கப்பட்டது. அப்புறம் ராஜா மான்சிங், ராஜா பகவந்த் தாஸ் இவங்க ரெண்டு பேரோட உதவியோட அக்பர் வந்து மிர்சா ஹக்கீம் அப்படிங்கிறவரை தோற்கடித்து காபூலை கைப்பற்றிருப்பார். இந்த ராஜா மான்சிங் இவர் யார் அப்படின்னா ராஜா பகவந்த் தாஸோட பையன்தான். ராஜா பகவந்த் தாஸோட பையனான ராஜா மான்சிங்கை காபூலின் ஆளுநராக ஒரு முறை அக்பர் அனுப்பி வச்சார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படைத்தலைவரான படைத்தளபதி பதவியையும் இந்த ராஜா மான்சிங்க்கு கொடுத்தாங்க. அவரோட மகளை தான் அக்பரோட பையனான சலீம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. குழப்பமாக இருக்கான். ராஜா பகவந்த் தாஸோட மகன்தான் ராஜா மான்சிங். இந்த ராஜா மான்சிங்குக்கு அக்பர் வந்து படைத்தளபதி அப்படிங்கிற ஒரு பதவி கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை மட்டும் காபூலுக்கு போகும்போது ஆளுநர் பதவியை கொடுத்துருப்பாங்க இந்த ராஜா மான்சிங்க்கு. புரிஞ்சா? இப்போ ராஜா பகவந்த் தாஸோட ஒரு மகள் இருப்பா. அந்த மகள் வந்து பின்னாளில் அக்பரோட மகனான சலீமை கல்யாணம் பண்ணிப்பாங்க. சலீம் யார் தானே கேட்குறீங்க? அவர் தான் ஜஹாங்கீர். அவரை அடுத்த பதவியில் நம்ம பார்க்கலாம். இப்போ அக்பரோட படையெடுப்பில் அடுத்து இணைக்கப்பட்ட பகுதிகள், அதோட ஆண்டுகளை பார்க்கலாம். காஷ்மீர் 1586, காண்டேஷ் 1591, சிந்து 1592 அக்பரோட பேரரசில் இணைக்கப்பட்டுச்சு.
அகமது நகர் அரசின் பகர ஆளுநராக இருந்தவர் யார்னா சாந்த் பிவி. பகர ஆளுநர் அப்படின்னா ஒருத்தர் வந்து அதை அதிகாரம் வச்சுருப்பாங்க, ஆனால் அவருக்கு கீழே ஆட்சி அவர்த்திட்டு இருக்கும், அது நிர்வாகம் பண்ணுற ஆளுநராக இருக்கிறவருக்கு அந்த சாந்த் பிவி. நிர்வாக பொறுப்பில் இருந்தவங்க யார் அப்படின்னா சாகி வம்சத்தை சேர்ந்த முஷாபர் ஷா. இந்த முஷாபர் ஷா கிட்ட பகர ஆளுநராக இருந்த சாந்த் பிவியை எந்த ஆண்டு தோற்கடிக்கிறார் அப்படின்னா 1596 தோற்கடித்து பெராராக கைப்பற்றிருந்தாங்க. ஆக ரெண்டு ராணியை இவர் தோற்கடிச்சிருக்காரு. முதல் தடவை பார்த்தது ராணி துர்காவதியை 1564 தோற்கடிச்சிருப்பாங்க. அடுத்தால 1596 ராணி சாந்த் பிவியை தோற்கடிச்சிருப்பாங்க. காலவரிசை படிக்கும்போது கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு அக்பரின் படையெடுப்புகளை கொடுக்கலாம். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லைன்னா கேட்டுக்கிட்டே கூட நோட்ஸ் எடுங்க. புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா புக்ஸில் நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தகவல்களும் நான் ஒவ்வொரு சமச்சீர் புத்தகத்திலிருந்தும் தொகுத்து எடுத்திருக்கேன். ஒரே புக்கில் எல்லா தகவல்களும் முழுசாக கிடைக்கல. அதனால் நீங்கள் ஒரு புக்கில் எழுதும்போது கூடுதல் தகவல் இருந்துச்சு அப்படின்னா அது பக்கத்துலேயும் எழுதிக்கிங்க. வாங்க, அக்பர் பரப்புரை செய்த தத்துவம் என்ன? சுல்கீக்குள் அப்படின்னா அனைவருக்கும் அமைதி. அக்பர் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்த சமய துறவிகள் யாருன்னா சூபி துறவியான சலீம் சிஷ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும். இந்த சீக்கிய குரு ராம்தாஸுக்கு அக்பர் அந்த அமிர்தசரஸில் ஒரு பரிசாக ஒரு இடத்த கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல தான் கட்டப்பட்டது ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை. ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை எங்கே கட்டப்பட்டது அப்படின்னா அமிர்தசரஸில். இது வந்து யாருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது இடத்துல கட்டப்பட்டுச்சு அப்படின்னா சீக்கிய குருவான ராம்தாஸுக்கு கொடுத்த இடத்துல தான் கட்டப்பட்டுச்சு. அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் அப்படின்னு குற்றம் சாட்டிய வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னா பதானி. இவர் ஏற்கனவே நம்ம டெல்லி சுல்தான்களில் இவரை பற்றி பார்த்துருக்கோம். இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் முகமது பின் துக்ளக்கோட இறப்பின் போது. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மக்களிடமிருந்து சுல்தானும் சுல்தானிடமிருந்து மக்களும் தப்பித்தனர் அப்படின்னு ஒரு வேடிக்கையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். டெல்லி சுல்தான்கள் பற்றிய பதிவுகள் பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். இபாதத் கானாவில் நடைபெற்ற விவாதங்கள் மக்களிடையே மதங்களிடையே கசப்புணர்வை ஏற்படுத்தியதால் அக்பர் அதனை எந்த ஆண்டு நிறுத்தினார்? 1582. இப்போ அவர் ஒரு இபாதத் கானா அப்படிங்கிற தொழுகையிலத்தை 1575 ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தோம்ல. அந்த இல்லத்தில் எல்லா மத தலைவர்களும் வந்து பங்கு பெறுவாங்க. வாரத்தில் ஒரு தடவை தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக வியாழக்கிழமை மட்டும்தான் அது நடைபெறும். எல்லா மதத்தவரும் ஒரு இடத்துல கூடுனா என்ன ஆகும்? தன்னோட மதத்தை வசதியாக பேசுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதில் நடந்தது அறிஞ்சிக்கிட்ட இவர் 1582 இபாதத் கானாவை நிப்பாட்டியிருப்பார். நிப்பாட்டினதோட அவரோட சகமே சகிப்புத்தன்மையை முடிச்சுக்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு மத தலைவர்கள்டிருந்தும் அவர் ஆலோசனை பெற்றிருப்பார். யார்கிட்டலாம் எந்தெந்த மதத்தை பற்றி ஆலோசனை பண்ணியிருப்பாருங்கிற டீட்டெயில்ஸ் தான் இது. புருஷோத்தம் தேவி இவங்கக்கிட்ட இந்து மதத்தை பற்றியும், மெகர்ஜி ராணா இவர்கிட்ட ஜராஸ்திய மதத்தை பற்றியும், அக்வா விவா மன்சராட் போர்ச்சுகீசியர் இவர்கிட்ட கிறிஸ்தவ மதத்தை பற்றியும், ஹிர விஜயசூரி இவர்கிட்ட சமண மதத்தை பற்றியும் ஆலோசனை பண்ணிப்பார். அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதற்கு அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் எது? தௌஹீத் இலாஹி. இந்த சொல்லின் நேரடி பொருள் என்னென்னா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. இதோட இன்னொரு பேர் தான் தீன் இலாஹி அல்லது இறைநம்பிக்கை. இந்த சமயத்தை எந்த ஆண்டு அறிவித்தார் அப்படின்னா 1582 அறிவித்தார். மொத்தம் இதில் ராஜா பீர்பாலோட சேர்த்து 15 பேர் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணாங்க. அக்பர் இதை ஃபாலோ பண்ண சொல்லி யாரையுமே கட்டாயப்படுத்தலை. அக்பரோட ஆட்சிக்கு பின் இந்த ஒரு சமயம் இருந்ததாகவே தெரியாமல் போயிடுச்சு, யாருமே இதை ஃபாலோ பண்ணல. அவர் ஆரம்பித்த இந்த தீன் இலாகி சமயத்தில் அவர் தானே மதகுருவாக இருக்க முடியும் அப்படிங்கிற முறையில் அவர் சீடர்களை சேர்த்துருப்பார். மதகுருவுக்கு பேர் வந்து என்னென்னா பீர். அவரை ஃபாலோ பண்ணுற சூபி சீடர்களுக்கு வந்து முறிகள் முறிக்கல்
அப்புறம் வெறுகாலத்தில் ராமாயணம், மகாபாரதம், அதர்வ வேதம், விவிலியம், குர்ஆன் ஆகியவை பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டன. பாகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்தவர் யாருன்னா ராஜதோடர்மாள். இதிகாச நூல்களாகிய ராமாயணம், மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா அபுல் பைசி. பாகவத புராணத்தை மொழிபெயர்த்தவர் யாருன்னா ராஜதோடர்மாள். ராமாயணம், மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா அபுல் பைசி. ஐனி அக்பரி, அக்பர் நாமா அப்படிங்கிற வரலாற்று புகழ்மிக்க நூல்களை எழுதியவர் யாருன்னா அபுல் பாசல். இதில் ரெண்டு நூல்களையுமே அக்பர் அப்குவர்னு வந்திருக்கும். அக்பர் மேலே கொண்ட பாசத்தால் எழுதினாங்க அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஐனி அக்பரி, அக்பர் நாமா அப்படிங்கிற நூலை எழுதினவர் வந்து பாசல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அபுல் பாசல். அக்பரின் நவையை அலங்கரித்த இசை ஞானி யார் அப்படின்னா தான்சிங். அதே அக்பரின் நவையை அலங்கரித்த ஓவியர் யாருன்னா தஷ்வந்த். அக்பரது நிலவருவாய் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா ஜப்தி அல்லது பந்தோபஸ்த் முறை. அக்பர் ஆட்சி காலத்தில் நிலவருவாய் நிர்வாகத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டவர் யாருன்னா ராஜதோடர்மாள். இவரை வந்து பின்னால் திவானாக பதவி உயர்வு கொடுத்துருப்பார் அக்பர். ராஜதோடர்மாளால் சீரமைக்கப்பட்ட நிலவருவாய் முறை என்னென்னா தாக சாதா முறை. இது வந்து 1580 நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலவருவாய் முறை எல்லாமே செர்சாவோட முறையை தான் பின்பற்றியிருக்காங்க. அதனால தான் அக்பரின் முன்னோடி யாருன்னு கேட்டால் ஷெர்ஷா. அக்பர் காலத்தில் நிலம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டது? 4. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, முந்தைய பதிவில் ஷெர்ஷா காலத்தில் நிலம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது? கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். அக்பர் காலத்தில் நிலம் 4 வகையாக பிரிக்கப்பட்டுச்சு. அது என்னென்ன அப்படின்னா போலஜ், ஆண்டுதோறும் பயிரிடப்படும் நிலம் போலஜின்னு அழைக்கப்படும். 2 ஒரு முறை அப்படின்னா பரோதி. 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு அப்படின்னா சச்சார். 5 அல்லது அதுக்கு அதிகமான ஆண்டுகளுக்கு பஞ்சார். நிலவரி தொடர்பாக விவசாயிகளுக்கும் அரசாங்கங்களுக்கும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன அப்படின்னா குபிலியாத் ஒப்பந்தம் செஞ்சுருப்பாங்க. முன்னமே பார்த்த மாதிரி அக்பர் ஹர்காபாயை மணந்து கொண்டிருப்பாங்க. ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மல், அதாஜி பீகாரிமால்னு சொல்லியிருப்பேன், பீகாரிமாலோட பொண்ணு தான் இந்த ஹர்காபாய். ஹர்காபாய் பெற்றெடுத்த இளவரசர் தான் சலீம். சொன்னல ராஜா பகவந்த் தாஸோட மகளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் இந்த சலீம் தான். அதாச்சு ஜஹாங்கீர் அப்படிங்கிற பேரில் தான் இவர் அரியணைக்கு ஏறுவார். நம்மளுடைய அடுத்த பதிவு ஜஹாங்கீர் பற்றினதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ராஜா மான்சிங் என்பவர் யார்? ராஜா பகவந்த் தாஸின் மகன், அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி. அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட நண்பர் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ராஜா பீர்பால். முகலாய பேரரசை எதிர்த்து நின்ற ரஜபுத்திர அரசுகள் எவை? மேவார், மார்வார். இதில் மேவாரை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவர் தான் இந்த உதய்சிங்கின் மகனான ராணா பிரதாப் சிங். காட்டுக்கு போயிருவார்னு சொன்னல, சீக்கத் அப்படிங்கிற ஒரு குதிரை வச்சிருக்கிற இந்த பிரதாப் சிங் காட்டுக்குள்ளே இருந்து 1597 தான் இறக்குற வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி மார்வாரில், அதாச்சு ஜோத்பூரில் முகலாய அரசை எதிர்த்தவர் யார் அப்படின்னா மால்தியா ரத்தோரின் மகனான அரசர் சந்திரா சென். அக்பர் அறிமுகம் செய்த ஒரு முறைப்படுத்தப்பட்ட மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறை எதுதான்? அதுதான் இந்த மன்சப்தாரி முறை. முன்னால் ஒருத்தரை வந்து மன்சப்தாரையாக ஆக்கியிருப்பாங்கன்னு சொன்னோம்ல, அவர் யார்? இதுக்கான ஆன்சர் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மன்சப்தாரி முறைங்கிறது பாரசீகத்தில் பின்பற்றப்பட்ட முறை. இந்த முறையை அக்பர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். இதில் மன்சப் அப்படிங்கிறது வந்து தகுதி அல்லது தரத்தை குறிக்கும். இது 2 வகைப்படும். ஜாட், சவார். ஜாட் என்பது இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்வது, அதாவது குறைந்தபட்சம் 10 முதல் 10,000 வீரர்கள் இதில் இருப்பாங்க, அதிகபட்சம் 10,000 வரைக்கும்.
சவார் என்பது மனுஷத்தாரின் கீழ் இருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷாத் ரெண்டு குதிரைகளாச்சும் வச்சுருக்கணும். மனுஷப்தாரி முறையை அறிமுகமான பின்னர் ரஜபுத்திர ஷேக் சதா என்று அழைக்கப்பட்ட இந்திய முஸ்லீம்களும் பிரபுக்கள் வரிசையில் இடம்பெற்றனர். இந்த முறை அறிமுகமானதுக்கு அப்புறம்தான் ஷேக் சதா சதா அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்திய முஸ்லீம்களும் பிரபுக்கள் வரிசையில் இடம்பெற்றனர். மனுஷப்தாரிகளுக்கு ஊதியம் எவ்வாறு வழங்கப்பட்டது அப்படின்னா, ஜாகிர் மூலம் பணம் வசூலிப்பது, அதாச்சு நிலத்தை கொடுத்து அதிலிருந்து வர வரியை அவங்க பணமாக வச்சுக்கலாம். மன்சப்தாரி முறையின் குறைந்தபட்ச தகுதி நிலை இது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் மன்சப்தார் 10 அப்படிங்கிற ஒரு தகுதி நிலையும், அதிகபட்சம் மன்சப்தார் 5000 அப்படிங்கிற தகுதி நிலையும் இருக்கும். அக்பரால் கட்டப்பட்ட சிறந்த நுழைவாயில் எதுனா புலந்தர் வாசா. ஷெர்ஷா கட்டினது வந்து புராண கிலா, அக்பர் கட்டினது புலந்தர் வாசா, அலாவுதீன் கில்ஜி கட்டியது அலைதர் வாசா. அக்பரால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் வேறு என்னெல்லாம் அப்படின்னா, அக்பரி மகால், ஜஹாங்கிரி மகால், பஞ்ச் மகால், சோத்பாய் மகால். அவரோட பேரில் ஒரு மகாலும், அவரோட பையன் பேரில் ஒரு மகாலும், ஜோத்பாய் அதாச்சு அவங்க ஒய்ஃப் பேரில் ஒரு மகாலும், அரண்மனையும் பஞ்ச் மகாலும் கட்டியிருப்பாங்க. அக்பர் கட்டப்பட்ட கட்டடங்கள் சிகப்பு வகை பளிங்கு கற்கள் கட்டப்பட்டது. இது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ஏன்னா ஷாஜகான் வந்து வெள்ளை பளிங்கு கற்களில் தான் கட்டியிருப்பார் நம்ம தாஜ்மஹால். அக்பர் எப்போது உயிரிழந்தார்? 1605 அக்டோபர் 7. அக்பரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது? ஆக்ரா அருகே உள்ள சிக்கந்தராவில். நன்றி, வணக்கம். பதிவு பற்றிய கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.